ஜெய் சாய்ராம். இன்றைக்கி நம்ம வந்து காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து பண்ண போகிறோம், பொரியல் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி, நம்ம டக்குன்னு பண்ணிடலாம், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னமாக நீங்கள் நறுக்கி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதில் வந்து நிறைய கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு அரை மணி நேரம் நான் வந்து இது மாதிரி ஊற வச்சுருக்கேன். இனிமேல் இதில் நமக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ண வேண்டியதுதான். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்கணும். தண்ணி ஊற்றி வேக வச்சா நம்ம தண்ணியை வந்து கீழே இருத்து அதோடய சத்தெல்லாம் போயிடுது இல்லையா, அதனால் நான் வந்து ஆவியில் வேக வைக்க போகிறேன். இப்போ இதை போய் நான் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். இப்போ ஆவி வந்து நல்லா, நான் முதலே வந்து தண்ணி வச்சுட்டேன், அதனால் ஆவி நல்லா வருது. இப்போ நான் வந்து இதில் காலிஃப்ளவரை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து வேக விடுவோம். இப்போ இது நல்லா வந்துருச்சு, ஒரு மூணு நிமிஷம்தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே காய் வந்து நல்லா பதமாக க்ரன்ச்சியாக வந்துருக்கு. நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து எடுத்துருவோம். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். இப்போ வந்து ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போடுறேன். இதுக்கு நமக்கு நிறைய எண்ணெய் தேவையில்லை, இதுக்கு கொஞ்சமாக இருந்தாவே போதும். இப்போ வந்து கடுகு வந்து பொரியட்டும். இப்போ கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ ஹாஃப் டீஸ்பூன் வந்து துவரம் பருப்பு போடுறேன், ஒரு வரமிளகாய் போடுறேன். இப்போ உளுத்தம் பருப்பு வந்து செவந்துருச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாயை நான் டீ வச்சுருக்கேன். இப்போ கருகாப்பிலை கொத்தமல்லி. பொரியலுக்கு தேவையான உப்பு, மிளகு ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன். இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் நல்லா கிண்டிட்டு, நீங்கள் 2 மினிட்ஸ் கிண்டிகிட்டே இருங்க. அது நல்லா உப்பு காரம் எல்லாமே வந்து இறங்கிடும். இப்போ வந்து அடுப்பு அமர்த்த வேண்டியதுதான். இப்போ காலிஃப்ளவர் பெப்பர் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வந்து ஆவியில் வேக வைக்கிறதுனால இதோட சத்துக்கள்லாம் வந்து நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். இதுக்கு நம்ம நிறைய வந்து ஆயிலும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை. இன்னொன்று, மிளகு ஜீரகத்தூள் தான் நம்ம இதுக்கு வந்து சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டுக்கு தான் நம்ம வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். காலிஃப்ளவர் வந்து நிறைய நார் சத்து மிகுந்த காய்கறி. இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 5 to 7 minutes ஆகும். சீக்கிரமாக நம்ம இதை வந்து பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா கூட இதை வந்து நம்ம சாலட்லாம் சாப்பிட்ற மாதிரி இந்த பொரியலை வந்து நீங்கள் சும்மாவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து விடலாம். இது மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சத்தான ஈஸியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது. தேங்க்யூ.